ஆரம்பிப்பேன் சார். உங்களை பற்றி சொல்லிங்க, உங்கள் பேர் சொல்லிங்க. இந்த சமையல் கலைங்கிறது நீங்கள் தான் முதல் பண்ணீங்களா இல்லை உங்கள் ஃபாதர் உங்கள் குடும்பத்தில் தலைமுறையாக பண்ணிட்டு வரீங்களா? நான் தான் முதல் பண்ணேன். உங்கள் பேர் சொல்லிங்க. கே எம் நியாஸ். எத்தனை தலைமுறையாக சார் சமையல் கலையில் இருக்கீங்க? முதல் தலைமுறை நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஏன் இதில் இருக்கீங்க? யார்கிட்ட சார் அனுபவம் இருக்கா? யார்கிட்ட எடுத்துக்க கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் ஊரில் தான் நான் ஊர் ஆம்பூரில் தான் நான் கற்றுக்கிட்டேன். அவர் ஊரெல்லாம் போயிட்டார். அவர் மூலியமாக தான் நான் இப்போ பிரியாணி அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் உண்டு சார். திருச்சி பிரியாணி, மெட்ராஸ் பிரியாணி, தஞ்சாவூர் பிரியாணி, ஒரு இது உண்டு. நீங்கள் என்ன ஸ்பெஷல் நியாசார்னா என்ன ஸ்பெஷல்? பசவ பிரியாணி. பிரியாணி அப்படிங்கிறது அப்படின்னாக்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து இரண்டு விதமான உண்டு. ஒண்ணு சமையல் கலைஞர்கள் வச்சு செய்யக்கூடிய பிரியாணி சிறப்பா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ உங்க இது தனி சிறப்பு என்ன சொல்லலாம்? என்ன மாதிரி பிரியாணி? சிக்கன் பிரியாணில மட்டன் பிரியாணி? பசவ பிரியாணி. அதே மாதிரி கிண்டு பிரியாணி நம்ம அந்த திருச்சியில் போடுறது கிண்டு பிரியாணி தான். ஆனால் இப்போ வந்து பசவன்னு ரொம்ப அருமைப்படுத்துறது நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கோம். பசவ பிரியாணினா என்ன மாதிரி? மெட்ராஸ் டைப்ல வச்சு கொடுத்து படித்து மிக்ஸ் பண்ணுவாங்களா ரெண்டையும்? அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பிரியாணி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது அது வந்து நிறைய இது அதில் இருக்கு. ஓகே மேடம், இந்த பிரியாணி அப்படிங்கிறது வந்து மற்ற பிரியாணியோட என்ன டிஃப்ரெண்ட்? இதில் வித்தியாசம் என்ன இருக்கும்? ஒரு ஒரு ஊர் ஒரு ஒரு இந்த இந்த ஊரில் எப்படின்னு கேட்டாக்கா வந்து கிண்டு பிரியாணி தாங்க. கிண்டு பிரியாணி. ஆமாம். கிண்டுனாக்கா வந்து எப்படின்னாக்கா வந்து அரைச்சி மொத்தமாக போட்டு கிண்டி விடுவாங்க. மசாலாலாம் ஒன்று கிண்டி விடுறது. அது தனி அளவு வச்சு போடுறது. அது வந்து எப்படின்னு வடித்து தனி அரை வைக்காண்ட வடித்து நாங்கள் போடுவோம். அது அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. தம் ஆகிடும். தம் ஆகும்போது நாங்கள் அது எடுக்கும் போது வந்து மிக்ஸ் பண்ணி எடுப்போம். சேர்த்து சாப்பாடு உதிரியா இருக்கும். சாப்பாடு இது வந்து மசாலாலாம் எப்படி மிக்ஸ் ஆகும்? இல்லை ஈக்குவலாக மிக்ஸ் ஆகுமா இல்லை தனியாக இருக்குமா? மிக்ஸ் ஆகி வரும். போது கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக எடுத்து கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ பிரியாணி அப்படிங்கிறது என்ன ரேட்லேருந்து என்ன ரேட் வரைக்கும் சார் செய்கிறீங்க? கிலோ கணக்கா இல்லை வந்து இந்த ஊரில் பொறுத்தவரை அவங்க வந்து படி கணக்கு தான். அந்த சைடு போனால் கிலோ கணக்கு. இந்த ஊரில் வேணால் நாங்கள் கான்ட்ராக்டாக செஞ்சால் இவ்வளோ நேரம் படிக்கிட்டு உள்ளது நாங்கள் பேசிக்கலாம். பிரியாணிக்கு மட்டும் படிக்கு 2000 ரூபா நாங்கள் பேசுவோம். 2000 ரூபா. எத்தனை கிலோ அரிசி? 1.5 கிலோ கறியா? 1.5 கிலோ அரிசி, 2 கிலோ ஒரு படிக்கு. எவ்வளோ பேர் மேடம் சாப்பிடலாம் அதில்? 8 பேர் சாப்பிடலாம். 10 பேர் சாப்பிடலாம். கறி 1.5 கிலோ இருக்கும். 2 கிலோ 2 கிலோ இருக்கும். அரிசி 1.5 கிலோ. அதோட அடிஷ்னலாக என்னென்ன கொடுப்பீங்க? அது தால்ச்சா, வெங்காயம் பச்சடி. இல்லை கூடுதலாக அதாவது வெங்காயம் பச்சடி, தால்ச்சா. அது இது வந்து தண்ணி பாட்டில் கொடுப்போம். இதில் எல்லா நேரத்தையும் கொடுப்போம். அந்த பசவுனா இதுதான். அடிஷ்னலாக வந்து கத்திரிக்காய் பச்சடி, வெங்காய பச்சடி இருக்கும், தால்ச்சா இருக்கும். அது தனியாக அமௌண்ட்டு தனியாக வரும். தால்ச்சா அது பச்சடி. மசாலா ஐட்டம்ங்கிறப்ப என்ன மாதிரியான மசாலா கொடுக்குறீங்க? இதில் வந்து அனுபவம் வாய்ந்தவர்கள் எத்தனை வருஷம் அனுபவம் உள்ளவங்க இருக்காங்க உங்கள்கிட்ட? எல்லாம் புதுசாக புதுசாக ஒன்று ஒன்று கற்றுட்டு வராங்க. இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் இருக்காங்க, ஓடிடுறாங்க. சரி, ஓடிடுறாங்க. நம்ம வந்து எங்களோட படிக்கு வந்து இவ்வளோ மசாலா நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் வந்து முக்கியமாக வந்து சொல்லிக் கொடுப்போம். புதுசாக தொழில் கற்றுதான் இவ்வளோ போட்டு செய்கிறா அப்படி வேணாம் சொல்லிக் கொடுப்போம். அது சில பேர் கற்றுக்கிட்டு ஓடிடுறாங்க. ஆனால் சில பேர் நல்ல ஆள் வேணும்னு சொன்னால் நம்மளோட இருந்துடுறாங்க. நல்லா குரு நம்மளுக்கு வேணும்னா நம்மளே இருப்பாங்க. அதுதான் நான் வந்து படிக்கிறது உள்ள மசாலான்னு சொல்லுவோம். படிக்க 200 கிராம் போடுவோம். பூண்டு 200, இஞ்சி 200 கிராம் போடுவோம். அதே மாதிரி பட்டை வந்து 5 கிராம் போடுவோம். படிக்கு ஏலக்காய் 400 கிராம், 4 கிராம் போடுவோம். 5 கிராம், 400 கிராம் போடுவோம். 4 கிராம். அதே மாதிரி வந்து நான் இஞ்சி பூண்டில் வந்து இது நெய் ஆயிலில் வந்து ஆயில் 300, நெய் 200 போடுவோம். சரி, இது வந்து படி கணக்குக்கு. ஆமாம், படி கணக்குக்கு. படி போடுறோம். சரி சார், இப்போ குறைவான அளவு செய்கிறப்போ வந்து டேஸ்டஸ் கொடுத்துருவீங்க. இப்போ நீங்கள் வந்து அதிக அளவில் எவ்வளோ பேருக்கு செஞ்சுருக்கீங்க? அப்போ டேஸ்ட் ஒரே இவடாக வருமா? தான் வரும். ஒரு மாதிரி மாறும். சின்ன செஞ்சாலும் அதே அளவு தான் வரும். கணக்கு தான் வரும். கணக்கு தான் வரும்.
இந்த மசாலா ஃபார்முலா இருக்கு இல்லையா, செஞ்சு கொடுக்குற மசாலா, இது இது நீங்கள் ரகசியமாக வச்சு செய்கிறீங்களா, இல்லை வந்து மக்கள் உங்களோட வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றீங்களா, டேஸ்ட் எப்படி கிடைக்குது? அதாவது எப்படின்னு கேட்குறேன், இப்போ நாங்கள் செய்கிற ஒரு மெத்தடு செஞ்சாங்க, அவனுக்கு செய்த ஒரு மெத்தடாக செய்வாங்க, இன்னும் வந்து அனுபவத்துக்கு நிறைய வேணும் இருக்கலாம் அதுக்கு. சரிங்களா, இங்கே சும்மா வந்து நாலு வேலைக்கு வந்து வந்தால் போனால் செய்வாங்க, நம்ம அப்படியே கிடையாது. நம்ம வந்துனாக்கா பக்குவமாக நின்று அதுக்கு பக்கம் எப்படி செய்யணும் செய்வோம், பக்கம் அடுப்பட நின்றுனே நவர மாட்டோம். சரி சரி சரி, இவ்வளோதான் இவ்வளோதான் செய்யணும்ட்டு நம்மளுக்கு கணக்கு தெரியும், அந்தளவு அந்தளவுக்கு போட்டு சொல்லிடுவோம். இவனு வந்து நான் வந்து நம்ம சொல்லி விட்டுட்டு போயிடுவோம், இவங்க ஒரு மத்தியில் செஞ்சு அனுப்பிச்சி விடுவாங்க, அரிசி நேரத்தில் பாட்டு வரோம்.